பரீட்சை இல்லாத விசுவாசம் விசுவாசமாய் இருக்காது. God doesn't tempt us but tests us. 1 பேதுரு 4:12 பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், நம்ம மத்தியில் பற்றி எரிகின்ற நெருப்பை ஏதோ புதுமை என்று நாம் நினைக்கக்கூடாது. அது விசுவாசத்தின் பரீட்சையாக இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னாவே விசுவாசத்தின் தகப்பனிடத்திற்கு தானே போக வேண்டும். நாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் ஆதியாகமம் 22 3 விதமான பரீட்சைக்குள்ளாய் கடந்து செல்லுகிறதை உங்களிடத்திலே இந்த காட் மார்னிங்கில் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது பரீட்சை நமக்கு எங்கே இருக்கும் என்றால், நம்முடைய இடத்திலே பரீட்சை, அ டெஸ்ட் இன் பிளேஸ். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 22 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். மோரியா இஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த மலை ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்தை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. நம்ம எவ்வளோ நேரத்தில் ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவர் நமக்கு அந்த நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்காக ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார், ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லுகிறார், ஒரு இடத்திலே நம்மை தக்க வைத்தும் இருக்கிறார். அப்படி தான் இந்த மோரியால. அந்த 5 பார்க்கும்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நாங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, அங்கே சென்று உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக, ஒரு டெஸ்ட். ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுகிறது, நான் அங்கே சென்று ஐ வில் வர்ஷிப் அண்ட் ரிட்டர்ன், நான் ஆராதித்து அங்கிருந்து திரும்ப வருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். அ டெஸ்ட் இன் த பிளேஸ். நாம் இருக்கிற இடத்துல உடைந்து போவதற்காக ஆண்டவர் நம்மை அங்கே வைக்கவில்லை. அந்த இடத்திலே ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆகவே அந்த இடத்திலே, நாம் இருக்கின்ற இடத்திலே, நாம் வசிக்கின்ற இடத்திலே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, நாம் போக வேண்டும் என்று நினைக்கின்ற இடத்திலே, நாம் கலங்குகின்ற இடத்திலே ஆண்டவர் மகிமையை காண்போம். 2வது பர்பஸ், டெஸ்ட் இன் பர்பஸ். ஈசாக்கு அப்பாவை பார்த்து கேட்கின்றான், அப்பா விறகு இருக்கு, ஆடு எங்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் தருவார் என்று சொல்லுகின்றார். பர்பஸ், ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார் என்றால் அதற்கான தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக அழைத்து செல்கிறார்? அங்கே அருமையான ஒரு காட்சி நடக்கின்றது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிகளுக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் குடிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லி இருக்கத்தக்க இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனையாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பலிபீடத்தின் மேலே ஈசாக்கை கட்டினான். சில இடத்துல நாம் கட்டப்படும். இடத்துக்கு கொண்டு செல்லுகிறவர் மாத்திரம் இல்லை, டெஸ்ட், வென் டெஸ்ட் கம்ஸ் யூ ஆர் டைட் அப். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே, நான் இங்கேருந்து போயிடணும், அங்கேருந்து போயிடணும். இல்லை இல்லை, உன்னை கட்டி போட்டு அந்த வீட்டில், அந்த இடத்துல, அந்த வேலையில், அந்த சூழ்நிலையில் உன்னை கட்டி போட்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஈசாக்கு கட்டப்பட்டவனாய் அந்த பலிபீடத்தின் மேல் படுத்திருக்கின்றான். தேர் இஸ் அ டெஸ்ட் இன் பர்பஸ். ஆனால் ஆபிரகாம் சோர்ந்தே போகல. கத்தி எடுத்து வெட்டுவதற்காக செல்லும்போது, பலியிடுவதற்காக செல்லும்போது அந்த இடத்துல சத்தம் வருகிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று சொல்லி. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் 2 இழைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், போதும், உன் நேச குமாரனை நான் சொன்னதற்காக நீ பலியிட தயாராகிவிட்டாய். யூ பாஸ்ட் இன் த டெஸ்ட் ஆஃப் place, you passed in the test of purpose, now you will pass through the test of provision. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, 13வது வசனத்துல, அப்படி திரும்பி பார் அப்படின்றாரு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆட்டு கடாய் அங்க மாட்டி இருக்கு. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே கொம்பிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். மலை மீது
தியோலாஜியன்ஸும் ஹிஸ்டாரியன்ஸும் சொல்கிறது மலை மீது ஆடுகள் ஏற முடியாது, ஆனால் முடியாத இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார் அவருக்கு வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக. When Abraham was climbing this side of the mountain, the ram was climbing the other side of the mountain. The provision was coming from the other side. தெரியாது கண்ணுக்கு. You may see the end but not the bend. இப்படி போகிறான், அந்த சைடில் ஆட்டுக்கடா வந்து மாட்டிக்குது, அதுவும் மாட்டிக்குது, சிக்கி கொள்ளுகிறது. இவனுக்கும் ஆட்டுக்கடா தேவை, ஆட்டுக்கடாய்க்கும் இவருக்கு தேவை. ஏன்னா the ram wants to get free. அப்போ போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பலியை கொடுத்ததினாலே அந்த இடத்திற்கு பேர் யெகோவா ஈரே என்று சொல்லி வைக்கின்ற வசனத்தை பார்க்கின்றோம். யெகோவா ஜீரே, ஆண்டவர், த லார்ட், த ப்ரொவைடர், ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் பரீட்சை அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தின் பரீட்சை இடத்திலே இருக்கிறது. A test of faith. விசுவாசத்தின் பரீட்சை பர்பஸில் இருக்குது. A test in purpose. விசுவாசத்தின் பரீட்சை ப்ரொவிஷனில் இருக்குது. A test in provision. ஆண்டவர் கொடுப்பார். The Lord will provide. Yehovah Yireh. God morning.